வெளிநாட்டவர் பார்வையில் தமிழ்நாடு எப்படி இருக்கிறது இந்த அரசு எப்படி செல்கிறது உலகமெல்லாம் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்களில் இருந்து என்னை அளித்தார் அதற்காக நான் ஒருத்தந்தான் அந்த கருத்தை சொல்லக்கூடியவென்று நான் கருவதில்லை புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுக்குள் மிகப்பெரிய அறிஞர்கள் இருக்கிறார்கள் துபாய் சவுதி அல்லது கட்டார் அல்லது பிற ஐரோப்பிய நாடுகள் ரெண்டு இங்க இருக்கிற இளைஞர்கள் தங்களுடைய தகுதிக்குரிய விதத்துல விமான டிக்கெட் வாங்கக்கூடிய தகுதியோடு அதை வாங்கி கொண்டு பறக்கிறாங்க தொடர்ந்தும் வந்துட்டு அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய பார்வையில் தமிழக முன்மையிலே எப்படி இருக்கு தமிழ்நாட்டில் கல்வி எங்கே நின்று விளையாடுகிறது ஐடி வந்து இன்று தமிழ்நாட்டினுடைய கையில் தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன் இங்கே வந்து சில

இது முதல்வரிடமே நான் சொன்னதை மீண்டும் உங்களிடம் சொல்லுங்கள் இங்கு போகிறோம் தவட்டமாக வாழ்வில் வாழ்கிறோ சேர்ந்து போகிறோ அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருந்துச்சு ஆனா உங்க பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்காரும் சரி நான் சொல்றது வந்து அவர் கேக்குறாரு டெபினெட்லி லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்தது வந்து சுவிஸ்ல இருக்கிற கல்லாறு சதீஷ் அவர்கள் வந்து இப்பொழுது வந்துட்டு இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னால ஏதோ ஒரு கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷம் உங்களோட முகத்துல தெரியுது எந்த விதமான ஒரு நிகழ்ச்சிக்காக நீங்க வந்துட்டு இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க தமிழக அரசின் இந்து அறநிலத்துறை அமைச்சு வந்து இங்கே இங்கே உள்ள முதலமைச்சருடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் மார்ச் மாதம் முதலாம் தேதி வந்தது அந்த பிறந்தநாளை ஒட்டி பல நிகழ்வுகளை அவர்கள் நிகழ்த்தி கொண்டு வந்தார்கள் பல நிகழ்வுகளை அந்த நிகழ்வில் ஒன்றாக வெளிநாட்டு வெளிநாட்டவர் பார்வையில் தமிழ்நாடு எப்படி இருக்கிறது இந்த அரசு எப்படி செல்கிறது என்கிற கருத்தை கேட்கிறதாக ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்ணப்பட்டது அது ஒரு பொதுக்கூட்டம் போல் ஏற்பாடு பண்ணப்பட்டது அதில் உரை நிகழ்த்துவதற்காக கருத்து கூறுவதற்காக ஐந்து பேரை உலக நாடுகளிலிருந்து அவர்கள் அழைத்திருந்தார்கள் மலேசியாவிலே இருந்து மலேசிய இந்திய காங்கிரஸின் துணைத் தலைவர் பொது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவரை அழைத்தார்கள் இலங்கையிலிருந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸினுடைய தலைவர் திரு செந்தில் தொண்டமானை அழைத்தார்கள் சிங்கப்பூரிலிருந்து சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தின் தலைவர் ஆண்டியப்பனை அழைத்தார்கள் மொரிசியஸிலிருந்து மகாத்மா காந்தி பல்கலைக்கழகத்தின் உடைய பேராசிரியர் ஜீவன் கென்னனை அழைத்தார்கள் உலகமெல்லாம் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்களிலிருந்து என்னை அழைத்தார்கள் அதற்காக நான் தான் அந்த கருத்தை சொல்லக்கூடியவென்று நான் கருதவில்லை புலம்பெயர்ந்த அந்த ஒன்று ஐந்து மில்லியன் தமிழ் மக்களுக்குள் மிகப்பெரிய அறிஞர்கள் இருக்கிறார்கள் மிக மிகப்பெரிய அறிஞர்கள் இருக்கிறார்கள் மிக மிகப்பெரிய தொழில் வல்லுநர்கள் இருக்கிறார்கள் மிகப்பெரியவர்கள் பெரியவர்கள் அடையாளம் தெரியாமல் இருக்கிறார்கள் என்னுடைய அடையாளத்தை தமிழக அரசு தெரிந்து கொண்டிருக்கிறது அதனால் என்னை அழைத்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இந்த அழைப்பை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன் அவர்களுடைய தமிழ்நாட்டு அரசினுடைய விருந்தினராக தமிழ்நாட்டு அரசு என்னை முதல் தடவையாக அழைக்கவில்லை இரண்டாவது முறையாக அழைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி பத்திலும் ஒரு முறை என்னை அழைத்திருந்தார்கள் அதனால் அதற்காக அழைத்திருந்தாங்க இரண்டாயிரத்தி பத்தில் அவர்கள் செம்மொழி மாநாடு என்ற ஒரு மாநாட்டை கோவையிலே நடத்தினார்கள் அப்படி நடாத்துகின்ற பொழுது இதேபோல் அப்போது பத்து பத்து பேரை உலக நாடுகளில் இருந்து அழைத்திருந்தார்கள் அந்த பொது அரங்கில் உரையாற்றுவதற்காக பொது அரங்கு என்பது அறுபதாயிரம் மக்கள் அமர்ந்திருந்து பார்க்கக்கூடிய அரங்கு செம்மொழி மாநாட்டில் உருவாக்கப்பட்டிருந்தது அந்த அரங்கில் ஒரு உரையை கொடுப்பதற்காக கடல் கடந்த தமிழும் தமிழரும் என்ற தலைப்பில் பேராசிரியர் காப்பா அரவாணன் அவர்களுடைய தலைமையில் அந்த உரை அதில் நான் ஒரு பதினைந்து நிமிடங்கள் உரையாற்றினேன் அப்போது நான் சொன்னேன் தற்பொழுது நாங்கள் ஐம்பதாயிரம் தமிழர்கள் சுவிட்சர்லாந்தில் வசித்து கொண்டிருக்கிறோம் இன்னும் இருபது ஆண்டுகளில் அங்கே இரண்டு லட்சம் தமிழர்கள் வசிப்பார்கள் என்று ஒரு கருத்தை அந்த மேடையில் நான் பதிவு செய்தேன் தற்பொழுது பதிவு செய்கிறேன் இப்பொழுது நாங்கள் சுவிட்சர்லாந்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் தமிழர்கள் வசித்து கொண்டிருக்கிறோம் இது நான் சொன்ன கணக்கு சரியாக வரும் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அது கணிதம் நிச்சயமா அந்த அதை சார்ந்த ஒரு தான் என்று நீங்களும் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க தொடர்ந்தும் வந்துட்டு அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய பார்வையில் தமிழக உண்மையிலே எப்படி இருக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு எல்லாருடைய பார்வையும் நான் சொல்ல முடியாது என்னுடைய பார்வையில் தமிழ்நாட்டின் மேல் நான் மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறேன் தமிழ்நாடு ஒரு கல்வி நாடாக இருக்கிறது தமிழ்நாட்டில் கல்வி இங்கே நின்று விளையாடுகிறது இந்த கல்வியை கொடுத்தது யார் என்று சொன்னால் கடந்த கால அரசியல் தான் இங்கே கொடுத்திருக்கிறார்கள் ஒப்பிட்ட அளவில் ஒரு சராசரி மனிதனிடம் இருக்கக்கூடிய கல்வி என்பது உயர்வாகவே இருக்கிறது எப்படி நீங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு மூன்று டிகிரி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் சொல்கிறீங்களா ஆமாம் நிறைய படித்து தான் டிகிரி எடுக்க முடியும் நிறைய சராசரி மனிதர்களை இப்போ நான் ஒரு ஹோட்டலில் இருக்கிறேன் சொன்னால் அந்த ஹோட்டலில் ஒரு எத்தனை தண்ணி போத்தல்கள் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருக்குன்றதை பார்க்க வேணும் ஒரு நூற்றி இருபத்தி ஆறு அறைகள் இருந்தால் அந்த பொறுப்பை வகிப்பு வகிக்கின்ற ஒருவருடைய தகுதியே ஒரு பிஎஸ்சி ஆக இருக்கிறது அப்படி அந்த அளவுக்கு இங்கே கல்வி வந்து எல்லாருக்கும் பொதுவாக மாற்றப்பட்டு எல்லோருமே கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சி இங்கே அதிகம் வந்திருக்குது தமிழ்நாட்டில் நான் நினைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தற்போது இருக்கிற இந்த அரசினுடைய ஆட்சி தொடங்கி ஐம்பத்தி ஆறு வருஷங்களும் நாலு மாதங்களும் ஆகிறது தற்போது தற்போது இந்த காலப்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த முதலமைச்சருடைய தந்தையார் பதவி ஏற்கிற பொழுது தமிழ்நாட்டில் எண்பது கல்லூரிகள் தான் இருந்தது கிட்டத்தட்ட எண்பது கல்லூரிகள் தான் இருந்தது இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எண்ணூறுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளாக இப்போ இருக்கும் இப்போ அவர் வந்ததும் செய்த வேலை என்னென்று சொன்னால் கல்லூரிகளை திறந்தது பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் கலைக்கல்லூரிகள் என்று நிறைய கல்லூரிகளை திறக்கிறதுக்கான வேலையை பார்த்தாங்க அப்படி பார்த்தோன்னா எல்லோரும் கல்லூரிகளுக்கு போகக்கூடிய வசதிகள் வந்தது அவருக்கு தெரியாது ஐம்பத்தாறு ஆண்டுகளுக்கு முதல் அவருக்கு தெரியாது எதிர்காலத்தில் இன்டர்நெட் இணையம் என்ற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட போதுண்டு நான் நினைக்கல அவர் கற்பனை பண்ணியிருப்பார்ண்டு ஆனால் தொண்ணூறாம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் சேர்ன் என்ற இடத்துல வச்சு டப்ளியூட்யூட்யூ என்ற இணையத்தனம் திறக்கப்பட்ட பிறகு அந்த இணைய வளர்ச்சி வந்து அந்த இணையம் வளர்கிற போது இங்கே இருக்கிற பொறியியல் கல்லூரிகளில் ஐடி என்றது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒரு பாடமாக மாற்றப்பட்டு இந்த துறையில் பயின்ற மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் தொழில் தேடி அமெரிக்கா உலக நாடுகள் என்று போன போது ஐடி வந்து இன்று தமிழ்நாட்டினுடைய கையில் தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஐடியை பொறுத்தளவில் இந்த என்ற இந்த பெரிய உலகம் இருக்கு இல்லையா இந்த உலகத்த முப்பது வீதம் கிட்டத்தட்ட முப்பது வீதங்களை தங்களுடைய கைகளு கைகளுக்குள்ள தான் தமிழர்கள் வைத்திருக்கிறார்கள் ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தகவல் தகவல்களும் உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய தகவல்களும் ஒரு ஆளால் பார்க்க முடியும் அந்த ஒரு ஆள் எந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவர் என்று சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் சொல்லுங்க ஆளால் பார்க்க முடியும் அவர் யார் என்று கற்பனை பண்ணுங்கள் அல்பாபெட் நிறுவனத்தின் தலைவர் கூக்குள் நிறுவனத்தின் தலைவர் அவர் யார் யார்கிட்ட இருக்கு எல்லா தகவல்களும் யார்கிட்ட இருக்கு அவரை அவருக்கு கல்வி கொடுத்தது யார் அவர் இப்போ கல்வி கற்றார் எங்கே கல்வி கற்றார் அவர் ஒருவர் தான் இன்று எல்லா தகவல்களையும் பார்க்குற அந்த இடத்துல இருக்கிறார் வேறு யாரும் இருக்கிறாங்களா நிச்சயமா இல்லை இல்லை தானே அப்போ இந்த தகவல் தொழில்நுட்பம் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுடைய கைகளுக்குள்ளே வந்ததுக்குள்ள தானே அப்போ தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தானே பெரிய அளவில் இந்த துறையில் இப்போ ஒரு தமிழ்நாடு ஒரு யார் இதுக்கு தலைவர் என்று பார்க்கிற போதோ அவர் ஒரு தமிழராக இருக்கிறார் அந்த தமிழர் எங்கே படித்தார்ண்டா இங்கே படித்தார் இங்கே அந்த வாய்ப்பில்லாமல் இருந்தால் அவருக்கு படிக்கிற வாய்ப்பு இல்லாமல் அவர் எப்படி அங்கே வந்திருக்க முடியும் அவர் ஒரு சிறு உதாரணம் ஆனால் அவரை போல் வேறு வேறு நிறுவனங்களை எத்தனை பேர் ரெண்டாம் மூன்றாம் நிலைகளில் பணியாடுறாங்க இங்கேருந்து இருந்து வந்தவங்கள் பெரிய இடங்களில் அவங்களுடைய வருமானம் என்ன அந்த வருமானங்கள் இந்த நாட்டுக்கெல்லாம் வருது இங்கே தானே வரும் அநேகமாக பலர் அங்கே இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் இங்கே வரும் இந்த நாட்டுக்கு அவங்க வராமல் போகிறாங்களா நாங்கள் அங்கே இருக்கிற இந்த நாட்டை வந்து பார்க்காம கூட போகிறாங்களா தானே தமிழ்நாட்டுக்கு வராங்க தானே அப்போ இந்த தமிழ்நாடு எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இன்னும் ஒரு விஷயம் தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா இல்லையா இங்கே எல்லோருமே கல்வி கேட்டுட்டோம் எல்லோருமே வந்து பேச்சுலர் மாஸ்டர் அப்படின்ட்டு செய்கிறான் இந்த தகுதிக்குரிய வேலை இங்கே கிடைக்கல அப்போ என்ன செய்கிறோம் டுபாய் சவுதி அல்லது கட்டார் அல்லது பிற ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா அன் ரெண்டு இங்கே இருக்கிற இளைஞர்கள் தங்களுடைய தகுதிக்குரிய விதத்தில் விமான டிக்கெட் வாங்கக்கூடிய தகுதியோடு அதை வாங்கி கொண்டு பறக்கிறாங்க பறந்து அங்கே அவங்க இங்கே உழைக்கக்கூடியதை போல பல மடங்கு உழைக்கிறாங்க எனக்கு தெரியும் சுவிட்சர்லாந்துக்கு இங்கேருந்து வந்து ஒரு தமிழ் இளைஞர் ஐடி துறையில் பணிபுரிகிறார் அவர் என்னுடைய என்னட்ட ஆலோசனைக்காக வந்தார் அவங்களுடைய அங்குள்ள பினான்சியல் ஆலோசனைக்காக என்னிடம் வந்தார் அவருடைய ஊதியம் எவ்வளவு என்று பார்த்தால் மிகப்பெரிய ஊதியம் மாதம் பெரிய தொகையை அவர் சம்பளமாக பெறார் அந்த தொகை இங்கே இருந்தால் அவருக்கு கிடைக்காது அப்போ அவர் அங்கே இருக்கிறார் அப்போ இங்கே வந்து சில வெற்றிடங்கள் இயற்கையாக உருவாகுது இந்த வெற்றிடத்தை நிரப்புறத்துக்காக என்ன செய்கிறாங்க மணிப்பூர் சண்டிகார் பீகார் இந்த நாடுகளில் இருக்கிற மக்கள் இங்கே வர்றாங்க நான் அந்த நாட்டை சேர்ந்த பல மக்களோட பலரோடு நான் பேசினேன் இப்போ இந்த அண்மையில் பேசினேன் இந்த வடமாநில தொழிலாளர்கள் பிரச்சனை பற்றி நீங்கள் இப்போ சொல்ல வரீங்க ஆமாம் நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்கன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் நல்ல கல்வி இருக்குது கல்வி கற்கிறதுக்காக வந்திருக்கிறேன் இங்கே ஒரு வாழ்க்கை இருக்குது எங்களுக்கு இது நல்லா இருக்குது இந்த நாடு இந்த நா இங்கே அமைதி இருக்குது அதால் இங்கே வரட்டுமே அவங்களும் வாழட்டுமே நல்லா இருக்கட்டுமே அவங்களும் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அந்த இடத்தை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க தமிழ்நாடு கொடுத்துருக்குறீங்கன்னு அதை வரவேற்றுக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஒரு ஈழத் தமிழராக முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய இந்த இத்தனை இந்த இந்த குறுகிய கால இந்த ஆட்சியை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படி போயிட்டு இருக்கு தமிழ்நாடு இன்னும் அடுத்த தளத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா நிச்சயமாக அவருடைய தந்தையார் மூதறிஞர் கருணாநிதி அவர்கள் அவர்களை தமிழ்நாடு பார்த்தா தமிழ்நாட்டை முன்னேற்றிய ஒரு முதல்வராகத்தான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் தமிழ்நாட்டை அதிக காலம் ஆட்சி செய்த ஒரே ஒரு தலைவர் கலைஞர் கருணாநிதிதான் பத்தொன்பது ஆண்டுகள் தமிழ்நாட்டை அவர் மட்டும் ஆட்சி செய்திருக்கிறார் எம்ஜிஆர் பத்தொன்பது ஆண்டுகள் ஆளவில்லை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பத்தொன்பது ஆண்டுகள் ஆளவில்லை பிற முதலமைச்சர்கள் பத்தொன்பது அவர் ஒருத்தர் தான் இந்த நாட்டை அதிக காலம் ஆட்சி செய்தவர் அவர்தான் நிறைய அபிவிருத்திகளை இந்த தேசத்துக்கு செய்தவர் அவருடைய புதல்வர் இப்போ அவருக்கு எழுபது வயசு எழுவதாவது பிறந்தநாள் குறித்து பேசுவதற்காகத்தான் நான் வந்த நான் அப்போ நான் இதை கட்டாயம் ஆகணும் எழுபது வயசு முதல்வருடைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற போது அந்த முதல்வரை நான் ஒரு இளம் முதல்வராக பார்க்கிறேன் ஒரு இளம் முதல்வர் அவருடைய தந்தையார் பத்தொன்பது ஆண்டுகள் ஆட்சி செய்த இந்த தேசத்தை எழுபது வயதில் ஒரு இளம் முதல்வர் இளம் முதல்வர் என்று சொன்னால் இருபத்தி ரெண்டு மாதங்கள் மட்டும்தான் இந்த தேசத்தை அவர் ஆட்சி செய்திருக்கிறார் அதனால் அவர் இன்னும் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்த தேசத்தை ஆட்சி செய்வார் என்று நான் விரும்புகிறேன் நான் ஆசைப்படுகிறேன் இந்த முதல்வர் ஆள வேண்டும் என்று தான் அவர் தந்தையை ஒருபடி மிஞ்சிய முதல்வராக முடியும் அப்படி அவர் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்த இது நான் என்னுடைய உரையிலே குறிப்பிட்ட ஒரு சாராம்சம் இடையிலே நான் பேசும்போது இதனை குறிப்பிட்டேன் அப்படியானால் இந்த மக்கள் ஏழரை கோடி மக்களும் அவரை மீண்டும் முதல்வராக தெரிவு செய்ய வேண்டும் அவரை மீண்டும் முதல்வராக தெரிவு செய்ய வேண்டும் என்றால் அவர் மக்களுக்காக நல்லது செய்தே ஆக வேண்டும் அவர் செய்வார் என்று நான் நம்புகிறேன் முதல்வரை நாங்கள் நேரடியாக அவருடைய இல்லத்தில் சென்று சந்தித்தோம் மிக மரியாதையோடு தேநீர் விருந்தோசாரம் அளித்து எங்களை வரவேற்று எங்களோடு மிக அரை மணி நேரத்துக்கு மேலாக கொண்டிருந்தார் அவர் ஒரு மிக அன்பான மனிதராக நான் பார்க்கிறேன் அவரை நான் சந்திப்பது இது முதல் முறையல்ல செம்மொழி மாநாட்டிற்கு வந்திருந்த வேளையிலும் நான் அவரை அவர் அப்போது துணை முதல்வராக இருக்கும்போது சந்தித்து பேசியிருக்கிறேன் தற்பொழுதும் சந்தித்தேன் உங்களுடைய கேள்வி என்ன நல்ல விஷயத்தை பார்க்கிறீர்கள் என்று இது முதல்வரிடமே நான் சொன்னதை மீண்டும் உங்களிடம் சொல்லுகிறேன் சொன்னேன் நீங்கள் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய தந்தையாரும் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த அனைத்து நல்ல திட்டங்களிலும் எனக்கு மிக பிடித்த மிக மிக பிடித்த ஒரு நல்ல திட்டத்தை நீங்கள் கடந்த வருடம்தான் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தான் கொண்டு வந்திருக்கிறீர்கள் அது பாடசாலை மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தை மட்டும் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுங்கள் இந்த திட்டம் வந்து மிக சிறப்பான திட்டம் ஏனென்று சொன்னால் இது விஞ்ஞானபூர்வமான திட்டம் ஒரு வறுமை நிலையில் உள்ள குழந்தை பாடசாலைக்கு காலை உணவு இன்றி வருகின்ற பொழுது அந்த குழந்தை அந்த பாடசாலைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை அந்த குழந்தையிடம் மூளையில் உள்வாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் அந்த குழந்தை அந்த பாடசாலை வகுப்பில் வந்து அமர்ந்திருந்து என்னதான் பலன் மதிய உணவுக்காக அது காத்திருப்பதை தவிர என்ன செய்யும் காலை உணவு இல்லாமல் என்ன செய்யும் காலை உணவு என்பது கற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாத உணவு எவர் ஒருவர் காலை உணவை துறந்து நான் கற்க போகிறேன் என்று சொல்கிறாரோ அவர் கற்பது என்பது சில வேளையில் நடக்கும் அபூர்வமாக நடக்கும் உண்மையாக கற்றுக்கொள்ள விரும்புகிற யாராக இருந்தாலும் காலை எழுந்ததும் ஒரு சிறப்பான உணவை அதுவும் புரோட்டீன் புரோத புரதம் நிறைந்த உணவை சாப்பிட்டு கொண்டு பாடசாலைக்கோ படிக்கிறதுக்கோ சென்றால் நிச்சயமாக அவர் படிக்கிற பாடத்தில் அவர் சித்தி அடைவார் என்பது திண்ணம் அதனால் இவர்களுடைய அனைத்து திட்ட திட்டங்களுக்குள்ளும் தலையாய திட்டமாக மிக சிறந்த திட்டம் வேறு திட்டங்கள் மக்களுக்கு உதவி செய்கிறது ஆனால் இந்த திட்டம் ஏற்கனவே தமிழ்நாடு கல்வியில் முன்னேறி இருக்குது இவ்வளவு இருந்தாலும் கூட முன்னேறி இருக்குது இனி இது இன்னும் ஒரு பாய்ச்சலை சந்திக்கும் கல்வியில் இது வந்து பல நாடுகள் தொழிற்சாலைகளை உருவாக்கி அங்கே பொருட்களை உற்பத்தி செய்வது போல் தமிழ்நாடு கல்லூரிகளை பாடசாலைகளை உருவாக்கி அவர்கள் அதன் மூலமாக நிறைய அறிவாளிகளை உருவாக்கி உலகத்துக்கு தேவையான அறிவாளிகளை தமிழ்நாடு ஏற்றுமதி செய்கிறது அதனால் தமிழ்நாடு வளர்ச்சி அடைகிறது நிச்சயமா ஆனால் ஒரு உதாரணத்தோற சில விஷயத்த சொல்லியிருந்தீங்க அதாவது முக்கியமாக வந்து காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வயிற்றுக்கு உணவு கொடுத்தால் தான் செவிக்கு வியப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மிக ஆடித்தரமாக சொல்லியிருந்தீங்க இறுதியாக என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இடத்தே ஈழத்தமிழர்கள் சம்பந்தமாக ஏதாவது கரிசனம் இருந்தது அவர்கள் தொடர்பில் ஏதாவது விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார் அது தொடர்பில் ஏதாவது பேசினீங்களா ஆமா அவர் முதலமைச்சராக வந்த உடனே அவர் அறிவித்தது இனிமேல் இலங்கை தமிழர்கள் அகதி முகாம் என்பது இருக்காது இனி இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம்களாக இது மாற்றப்படும் இலங்கை தமிழர்கள் அவர்கள் அனாதைகள் அல்ல அவர்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று அவர் சொன்னார் அப்படி சொன்ன உடனே ஆ இந்த முதல்வர் வந்துவிட்டார் இவரிடம் இதற்கான கரிசனை இருக்கிறது என்று உலகத் தமிழர்கள் எல்லாம் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம் அவர் சொல்ல சொல்லாமல் போகலாம் ஆனால் அவர் சொல்லி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழர்கள் இங்கே இருப்பவர்களுக்காக குடியுரிமை வழங்குவதற்கான சட்ட மூலத்தில் இந்தியா உலக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை அதன் காரணமாக இங்கே இருப்பவர்களுக்கான அந்த குடியுரிமைகள் கிடைக்கவில்லை அதை கொண்டு வருவதற்கான வேலையை அவர்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு சில மாற்றங்கள் இங்கே ஏற்பட்டால் அதெல்லாம் நடக்கும் என்று நான் நினைக்கிறேன் அந்த இதுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக அவர் அப்படி சொன்னதற்காக நான் அவருக்கு நன்றி தெரிவித்தேன் முதல்வருக்கு நன்றி தெரிவித்தேன் இந்த தொடர்பு ஒரு புலம்பெயர்ந்த தமிழனாக இன்று இந்தல்ல எனக்கு இவர்களோடு இருக்கக்கூடிய நட்புறவோ அன்புறவோ எதிர்காலத்தில் எங்களுடைய தொடர் பாடலுக்கு இலகுவாக இருக்கும் பல விஷயங்களை நாங்கள் சொல்ல விரும்புகிற நேரம் சொல்லக்கூடிய வாய்ப்புகளை அது ஏற்படுத்தும் என்று நான் கருதுகிறேன் அவரிடம் நிச்சயமாக கரசினை இருக்கிறது என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இலங்கை கடந்த ஆண்டு பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கின்ற பொழுது அங்கே பெட்ரோலுக்காக மக்கள் கிலோமீட்டர் அளவு தூரத்தில் நிற்பதை நான் என்னுடைய கண்ணால் பலமுறை பார்த்தேன் நான் அந்த நேரத்தில் அங்கே பயணம் செய்து கொண்டிருந்தேன் மே மாதம் கடைசியில் அந்த பிரச்சனை நடக்கிற பொழுது நான் பார்த்து கொண்டிருந்தேன் நான் கண்ணால் பார்த்து கொண்டிருந்தேன் கோல்பேஸில் அந்த அந்த வரிசை நெடிய வரிசை அடித்து கலைக்கப்படுகின்ற பொழுது ஓடவிடப்படுகின்ற பொழுது என்னால் நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன் அட்டான் அப்படி பார்க்குற பொழுது இங்கே இருந்து தொப்புள் கொடி உறவுகள் என்பது போல் புதிய தமிழ்நாட்டு அரசு உடனடியாக இலங்கைக்கு மிக பெருந்தொகையான உணவுப் பொதிகளை அங்கே அனுப்பியிருந்தார்கள் ஏன் அனுப்பியிருந்தார்கள் அங்கே எங்கள் உறவுகள் இருக்கிறார்கள் அது முழு இல இலங்கைக்கு தான் அனுப்பப்பட்டது ஆனால் அங்கே எங்கள் உறவுகள் இருக்கிறார்கள் மற்ற மாநிலங்கள் அனுப்பவில்லை ஏன் இந்த மாநிலம் அனுப்பியது அதை மற்ற மாநிலங்கள இலங்கையில் பொருளாதார நெருக்கடி என்றால் எல்லா மாநிலங்களும் தான் அனுப்பியிருக்க வேண்டும் ஏன் தமிழ்நாடு மாநிலம் மட்டும் அனுப்பியது அங்கே நாங்கள் அது தேசம் அனுப்புகிறோம் அரசு அரசூடாக போகிறது அந்த பொருட்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்த அனைத்து இலங்கை மக்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டதாக நான் அண்மையிலே என்னுடன் உரையாற்ற வந்திருந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவரிடம் கேட்டிருந்தேன் இந்த பொருட்களுக்கு என்ன நடந்தது அங்கே என்று கேட்டிருந்தேன் அவர் சொன்னார் அங்கே வறுமை கூட்டுக்கு கீழே இருந்த அனைவருக்கும் அது பகிர்ந்தளிக்கப்பட்டது என்று அவர் என்னிடம் சொன்னார் நிச்சயமாக அதாவது தமிழகத்துக்கு உங்களுடைய இந்த வருகை அதுக்கு பின்னதாக தமிழ்நாடு முதலமைச்சருமோ கஸ்டாலின் அவர்களையும் சந்தித்தது அது தொடர்பிலான பல விஷயங்களை வந்து எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் உங்களுடைய வாழ்க்கை அது கடந்து வந்த பாதைகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வந்து எங்களுடைய நேர்களோடு பகிர்ந்து கொண்டீங்க இது பயனுள்ள வகையில் எல்லாருக்கும் அமையும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் உங்களுடைய நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி என்னை இந்த தமிழக கலையகத்துக்கு அழைத்த லங்காசர நிறுவனத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இரண்டு நிறுவனங்களையும் நடாத்தி கொண்டிருக்கின்ற நிறுவனங்களுக்கும் மற்றும் அதன் பணியாளர்களுக்கும் இந்த வேளையில் என்னுடைய இதயத்தின் அடியாளத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை அழகாக நேர்காணல் செய்த தாட்சாயினி உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி